ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வெண்டைக்காயை முதல்ல நல்லா கழுவி எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் பொரியல் எல்லோரும் செய்கிறதா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கட் பண்ணி எடுத்துக்கலாம், மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அடுப்பு பற்ற வச்சு, வடை சட்டி வச்சு, எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, கடுகு வெடித்ததையும் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கிக்கலாம். அரை வேக்காடு வெங்காயம் வெந்ததையும் கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயும் சேர்த்து வணக்கிக்கலாம். உப்பு கூட போட்டு நல்லா வணக்கிக்கலாம். அப்போ தான் உப்பு பிடிக்கும், காய் சீக்கிரம் வேகும். அதுக்காக அது வேகிறக்குள்ளே 2 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் பஜ்ஜி மாவு சேர்த்து எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு வணக்கில சிம்லியே வச்சு வேக வைக்கணும். ஹையில் வச்சோம் அப்படின்னம்னா கருகிரும், அப்புறம் வெண்டைக்காயும் வேகாது. அதனால் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பஜ்ஜி மாவு கடலை மாவையும் கரைச்சி வச்சிடலாம். இந்த மாதிரி சிம்லியே வச்சு வச்சே வேக வைக்கணும். மூடி வச்சு வேக வச்சோம்னா தான் சீக்கிரமாக நம்ம காய் வேகும், காய் உடையாது. அதுக்காகத்தான் 5 நிமிஷத்துக்கு ஒருக்க எடுத்து எடுத்து இந்த மாதிரி கிளறி விடணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வெண்டைக்காய் முக்கால்வாசி வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப காரத்துக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்து வணக்கிக்கலாம். வணக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவு ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அதையே வணக்கிடலாம். வணக்கிட்டு மூடி வச்சிடலாம் 5 நிமிஷம். இப்போ எடுத்து பார்க்கும்போது பாருங்கள், சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குதா. இந்த ஸ்டேஜில் காய் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சுவையான வெண்டைக்காய் பொரியல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.